மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 147 இணைப்பு கல்லூரிகளில் 75 ரூபாயாக இருந்த தேர்வு கட்டணம் 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதேபோல 150 ரூபாயாக இருந்த முதுநிலை மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் 250 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், நாகை உள்ளிட்ட பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆளுமைக்கு உட்பட்ட 9 மாவட்டங்களில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் மாணவர்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டணங்களை செலுத்தி தேர்வு எழுதலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழக இளநிலை மற்றும் முதுநிலை பாடங்களுக்கான தேர்வு கட்டணங்கள் மற்றும் பிற கட்டணங்கள் பார்வை 3 கண்டுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளவாறு உயர்த்தி அமைக்கப்பட்டது. தற்பொழுது மாணாக்களின் நலன் கருதி மேற்கண்ட திருத்தி அமைக்கப்பட்ட கூடுதல் கட்டணங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டண விவரங்கள் தற்போது நடைபெறவுள்ள ஏப்ரல் 2022 தேர்வுக்கும் தொடரும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை செயலாளரின் ஆலோசனையின்படி தேர்வு கட்டண உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதாக துணைவேந்தர் செல்வம் தெரிவித்துள்ளார். அடுத்த பருவத் தேர்வுக்கு கட்டணம் உயர்த்தப்படுமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் துணைவேந்தர் செல்வம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.